ஐபிஎல் இறுதிப் போட்டி அகமதாபாத் மைதானத்தில் நடைபெறும் என ஐபிஎல் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அந்த அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐபிஎல்லின் லீக் சுற்றுகள் தற்போது மும்பை சுற்றி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இறுதிப் போட்டி நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் என ஐபிஎல் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய கிரிக்கெட் வாரியம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஐபிஎல் இறுதிப் போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐபிஎல்லின் லீக் சுற்றுகள் தற்போது மும்பையை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஐபிஎல்லின் இறுதிப் போட்டி நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. மே 29 ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டி நடைபெறக்கூடிய நிலையில் இந்த இறுதிப் போட்டி நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அன்னை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பத்து அணிகள் பங்கேற்கும் ஐபிஎல் போட்டிகள் தற்போது லீக் சுற்றுகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த லீக் சுற்றுகள் மும்பையை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. மே 29 ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அந்த இறுதிப் போட்டி நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் மே 29 ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது. அந்த அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிளே ஆஃப் போட்டிகள் கொல்கத்தா மற்றும் அகமதாபாத் மைதானத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இறுதிப் போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மே 29 ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது. பிளே ஆஃப் போட்டிகள் கொல்கத்தா அகமதாபாத்தில் நடைபெறுகின்றன. குவாலிஃபையர் 1 எலிமினேட்டர் போட்டிகள் கொல்கத்தாவில் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐபிஎல் இறுதிப் போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் மே 29 நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெய்லி ஹெட்லைன்ஸ், டாப் ஸ்பெஷல் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பார்க்க. உங்க ஃபேவரட் ஆன நியூஸ் தமிழ் சேனல DTH சர்வீசஸ்ல பார்க்கணும்னா ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.